வணக்கம். இந்த வீடியோவை பார்க்கும் பொழுது பார்த்த அனைவரும் நீங்கள் கட்டாயம் கண்ணால் கண்ணீர் விட்டிருப்பீர்கள். அதாவது நெஞ்சம் பத பதற்றிருக்கு. ஏன்னா அவ்வளவுத்துக்கு இந்த தாயின் பாசம், அதாவது 32-33 வருடத்துக்கு பிறகு தனது மகன் வருவான், அவனுக்கு நான் சமைச்சு கொடுப்பேன், அவனை நான் கட்டி பிடிச்சி கொஞ்சுவேன் என்று ஆசையோடு காத்திருந்த தாய். தாய்க்கு எப்பவும் பிள்ளை பிள்ளை தான். அந்த நிலையில் இவர் ஜெயிலால் வந்து மரணித்து விட்டார். அதாவது கிட்டத்தட்ட 91 ஆண்டுன்னு நினைக்கிறேன், 91 ஆண்டு நான் அப்போ ஜெர்மனியில் இருக்கிறேன். அந்த டைமில் நான் ஸ்கூலுக்கு போகிற டைம். நாங்கள் ஸ்கூலுக்கு விடியக்காலம் போகிறோம். எங்களுக்கு ஒரு டேக்கி நாட்டு பொடியன்னு சொல்கிறேன், ரஜினிகாந்தி இறந்துட்டாரு, கொலை நடந்துட்டேன், அதை குண்டு வெடித்து கொலை நடந்துட்டு ரஜினிகாந்தி. எனக்கு அன்றைக்கு அந்த அன்றைக்கு தான் அந்த அன்றைக்கு அந்த பள்ளிக்கூடத்தில் அந்த நியூஸை நான் கேள்விப்பட்டேன். ஸோ அந்த ஒரு கேஸில் அம்பிட்டவர்றான் இந்த சாந்தரண்டவர். அந்த கேஸில் அம்பிட்டு இன்றைக்கு 32-33 வருடமாக ஜெயிலுக்கு இருந்து அந்த தாயை கூட உயிரோடு போய் பார்க்க இல்லாமல் இறந்துருக்கிறார். அதாவது இது வந்து இந்திய நாட்டின் கொலை என்றால் உள்ள உண்மையானவனை வந்து தண்டிக்கப்பட்டிருக்கு. அதாவது உண்மையாக குற்றவாளி இவர் இல்லை, ஆனால் குற்றவாளி மாதிரி அவர்கள் ஆரோ ஒரு குற்றவாளியை மறைக்கிறதுக்காக தேவையில்லா அப்பாவிகளை குற்றவாளிகளாக ஆக்கியிருக்கிறார்கள். அதாவது இந்த ரஜினிகாந்தி என்ற ஒரு நபர், அவரை பற்றி நான் அதில் சிம்பிளான்னு சொல்லணும்டா, நோமல என்ற தனிப்பட்ட கருத்தும்படி அவர் இறந்தது தப்பில் என்று சொல்லலாம். ஏனென்றால் அப்படி அங்கே ஈழத் தமிழர்களுக்கு செய்த துரோகம். அதாவது தமிழ்நாட்டு தமிழர்களை என்னை மன்னிச்சு கொள்ளுங்கள், உங்களுக்கு அங்கே நடந்தபடியும் தெரியாது. அங்கே வந்த இந்திய நாமி என்ன செய்ததுன்றது உங்களுக்கு தெரியாது. எங்கண்ட ஊரில் எனக்கு அப்போ வயது 13. நான் எங்கள்ட வீட்டு மதில், அதாவது எங்கள்ட வீட்டுக்கு முன் வீட்டு மதிலில் விடுதலை புலிகள் நோட்டீஸ் ஒட்டினதுக்காக அந்த ஊரையே கூப்பிட்டு அதில் வச்சு அடித்து எல்லாருக்கும் எங்களுக்கெல்லாம் சொக்கையில் அடித்து எல்லாருக்கும் அடித்து அதில் அந்த நோட்டீஸை உரிக்க சொன்ன நாகக்குழியில் உள்ள இந்திய நாமி. அதாவது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், பழைய ஆக்களுக்கு அதாவது கோயிலாக்கண்டி நாகக்குழி அந்த ஏரியாவில் வாழ்ந்த ஆக்களுக்கு இந்த விஷயம் அப்போ நடந்தது தெரியும். அப்படி பல கிருணாயிட்டு சொல்லி பெண்களை கட்டிப்பிடிச்சு அமர்த்தி பார்க்குறதும், அடுத்தது வேலியை கொளுத்தி போட்டு வேலியக்குள்ளே பாவடையை எரியத்தங்கனையை கொண்டே விடுறதும், அப்படி பல அட்டூரியங்களை நாங்கள் கண்ணால் பார்த்தது. ஸோ இந்த இப்படி கொத்தொரு இராணுவத்தை அனுப்பின அந்த தலைவர் இருந்தென்ன இல்லாட்டியன்ன, ஆனால் உண்மையான குற்றவாளி ஒரு நாளும் இதில் புடிபடையில்லை. உண்மையான குற்றவாளிகளே எல்லாம் இறந்துருப்பார்கள். அதாவது விடுதலை புலிகள் என்று உண்மையாக நீங்கள் சொன்னீங்களா இருந்தால் விடுதலை புலிகள் அவர்கள் சைனட் அடித்து இறந்துருப்பார்கள். அப்பாவியெல்லாம் அதில் தண்டிக்கப்பட்டிருக்கார்கள். ஸோ அதாவது இந்த தாயின்ற குரலால் தாயின்ற கதையை கேட்டோடனே அதாவது ஒரு மனம் பதப்படக்குது. இப்போ ஒரு குற்றம் செய்யாத நபரை இந்த 32 வருடமாக ஜெயிலுக்கு வச்சிருந்த இந்தியா அரசாங்கம் இந்த தாய்க்கு என்ன பதில் சொல்லப்போகுது, அல்லாடி இந்த தாய்க்கு என்ன நஷ்டஈடு கொடுக்க போகுது, இனி இந்த தாயின் எதிர்பார்ப்புக்கள் அந்த தாயின் இந்த மனவருத்தத்துக்கு என்ன நஷ்டஈடு கொடுக்க போகுது. அதாவது நியாயமற்ற இந்த காந்தி தேசம் இது மட்டும் முடியுது. அதாவது இது ஒரு திட்டமிட்ட கொலை தான். உள்ளது வெளியில் வரக்கூடாதுன்றதுக்காக சில கொலைகள் செய்யப்படுது இந்தியாவில். இதுதான் இதுவும் அந்த கொலையில் ஒன்று தான். நன்றி.